நீட் திணிப்பு என்றாலும் அல்லது காவிரி முல்லை பெரியார் மேகதாது மக்களால் அங்கீகரிக்கப்படாத திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தாலும் சரி, ஒன்றிய அரசின் இந்த கூட்டாட்சிக்கு எதிரான போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. சார், மாநில சுயாட்சியை பற்றி பேசுனீங்க, இப்போ நீட்டை தமிழகம் திருமணம் போட்ட தீர்மானத்தை திருப்பி அனுப்பிட்டார் ஆளுநர், அதை நிராகரிச்சிட்டார், எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதுதானே சொல்கிறேன் நான், இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா வந்து தமிழக அரசே வந்து தமிழக மக்கள் அனைவரும் இதை எதிர்க்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்கள், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றும் பொழுது அதை வந்து அது ஒன்றிய அரசுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும்போது அதை ஆளுநர் வந்து அதை குடியரசு தலைவர் அனுப்பினாது, அனுப்பி அதை நிறைவேற்றணும். அது இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக உடனே பேச்சுவார்த்தை வந்து சும்மா முடிஞ்சிடுச்சா? இல்லை இல்லை, பல மாவட்டங்களில் சும்மா முடிச்சுட்டாங்க. அதாவது நீங்கள் முழு திருப்தின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அது சொல்கிறேன், நான் திருப்தின்னு சொன்னால் அது பொய் ஆகும். அது சில இடங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்காங்க, சில இடங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒற்றை இலக்கு தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு மன எங்கள் தோழர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. திராவிட இயக்கத்தின் அடையாள சின்னம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 53வது நினைவு நாள் இன்று. சமூக நீதிக்காக போராடியவர், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற தத்துவத்தை இந்திய திருநாட்டில் வித்திட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சியே அரசமைக்கலாம் என்பதை 1967 தனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைத்து மெய்ப்பித்தவர். ஆனால் இன்று அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கும் விதத்தில் ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது நீட் திணிப்பு என்றாலும் அல்லது காவிரி முல்லை பெரியார் மேகதாது அது இந்த இவற்றிலுள்ள தமிழக உரிமைகளை பறிக்கின்ற காரியங்களாலும் சரி, மக்களால் அங்கீகரிக்கப்படாத திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தாலும் சரி, ஒன்றிய அரசின் இந்த கூட்டாட்சிக்கு எதிரான போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதற்கு உதாரணமாக நீட் தேர்வை முற்றிலும் எதிர்க்கின்ற தமிழக மக்களை ஆதரிக்கும் வகையில் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் பாஜகவை தவிர சட்டமன்றத்தில் நீட் தேர்வு விலகல் ஒரு சட்டத்தை ஏற்றியுள்ளார்கள். ஆனால் அந்த சட்டத்தை ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவர் இனிவரைக்கும் அனுப்பப்படவில்லை. அதேபோல் சமீபத்தில் நடந்த ஏகேடி சீற்றங்கள், மழை வெள்ளம் போன்றவற்றில் கிட்டத்தட்ட 6200 கோடி நிவாரணம் தமிழக அரசு கோரியுள்ளது. அதற்கு ஒரு குழு அமைத்து ஒன்றிய அரசு அனுப்பியது. ஆனால் கிட்டத்தட்ட 70 நாட்கள் மேலாக ஆகினும் இதுவரை அந்த நிவாரண நிதி கொடுக்கப்படவில்லை. அதனால் இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழ்நாட்டு உரிமையை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் உரிமையை காப்பதற்கு அண்ணா வழியில் நின்று சூழறைப்போம் என்று. சார், மாநில சுயாட்சியை பற்றி பேசுனீங்க, இப்போ நீட்டை தமிழகம் திருமணம் போட்ட தீர்மானத்தை திருப்பி அனுப்பிட்டார் ஆளுநர், அதை நிராகரிச்சிட்டார், எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதுதானே சொல்கிறேன் நான், இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா வந்து தமிழக அரசே வந்து தமிழக மக்கள் அனைவரும் இதை எதிர்க்கிறாங்க. பாஜக தவிர ஒரு கட்சியை தவிர அனைத்து கட்சிகள், திமுக, அதிமுக, மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், எல்லா கட்சிகளும் அதை ஆதரவு அளிக்கும் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்கள், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றும் பொழுது அதை வந்து அது ஒன்றிய அரசுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும்போது அதை ஆளுநர் வந்து அதை குடியரசுத் தலைவர் அனுப்பினாது, அனுப்பி அதை நிறைவேற்றணும். அது ஆனால் அதை தான் சொல்கிறேன், மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து ஒரு ஒன்றிய அரசு செயல்படும் போது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு முரண்பாடான ஒரு விஷயம் சொல்கிறேன். போராட்டம் தீர்மானிச்சிருக்கீங்களா? இல்லை, நீட் விஷயம் இல்லை, நீட் விஷயமா நாங்கள் வந்து நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கோம்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நடத்தியிருக்கோம். திமுக தலைமையிலான சில நிறைய ஆர்ப்பாட்டம் நாங்களும் பங்கேற்றிருக்கோம். இது பொறுத்தவரைக்கும் வர காலங்கள் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும். நீட் விலக்கு மசோதாவில் வந்து ஆளுநர் இத்தனை காலம் வந்து அமைதியாக இருந்துட்டு இந்த உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் வந்து நிராகரிப்பு செஞ்சிருக்காரு. இது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா மக்கள் அத்தனை பேர் இது வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மாணவர்கள் இதனால் அவதிப்படுறாங்க. கடந்த காலம் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மாணவர்கள் மேலே நம்ம இழந்திருக்கோம் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக அதை எதிரொலிக்கும். இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக உடனான பேச்சுவார்த்தை வந்து சும்மா முடிஞ்சிடுச்சா? இல்லை, பல மாவட்டங்களில் சும்மா முடிச்சுட்டாங்க. ஓரிரு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவு இல்லை நாளைக்கு காலையில் அதை முடிச்சிருவாங்க. அதாவது நீங்கள் முழு திருப்தின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அது சொல்கிறேன். நான் திருப்தின்னு சொன்னால் அது பொய் ஆகும். சில மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் எங்களுக்கு மனசங்கடம் தான், எங்கள் நிர்வாகிக்கு மனசங்கடம் தான். இருந்தாலும் நான் நேற்று சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்குது. அவங்களுடைய கட்சியிலே பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட வந்து 50 விழுக்காடு கிட்டத்தட்ட நேரம் வந்து பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இயக்கத்திலே முக்கிய நபர்களுக்கு வந்து அங்கே சீட்டு கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் முடிந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ நாங்கள் தலைமையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். சில மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இவ்வளோ வார்டுகள்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் தாயலத்தோடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சில இடங்களில் நாங்கள் முக்கிய நபர்கள் கேட்டது கொடுத்துருக்காங்க. பட் சில இடங்கள் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கதே செய்யுது. ஆனால் நான் நேற்று சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த மதவாத சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டை வேரூன்ற இந்த நேரத்தில் வந்து தேர்தல் அரசியல் ஒரு பொறுமை இருந்தாலும் நாங்கள் இந்த கூட்டணியில் கண்டிப்பாக தொடருவோம். நாங்கள் உறுதியாக இருக்கோம். கடைசி கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை போகிறதுக்கான காரணம் என்ன? அதான் கடைசி நாள் வரைக்கும்னா அதான் சூழ்நிலையா இப்போ வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அந்தந்த நகர செயலாளர்கள் அந்தந்த பகுதி செயலாளர்கள் அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விருப்பப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 7 கட்சிகள் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒதுக்கி கொடுக்குற ஒரு நிர்பந்தம் இருக்குது. சில இடங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சில இடங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சின்னு இல்லை, அதுக்கு விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தோம், அவங்களால் செய்ய முடியல. அதனால தான் இந்த கடைசி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 75-80 விழுக்காடு முடிந்து விட்டது. இன்னும் ஒரு இன்னைக்கு இரவு இல்லை நாளைக்கும் விதி முடிச்சிருவாங்க. அதிமுக மிகப்பெரிய கட்சி, அது வந்து ஒற்றை இலக்கு என்னோட குறைவான எண்ணிக்கையில் பெறுறது, அது நீங்கள் உங்களுக்கான ஆட்களுக்கு வேட்பாளர் தரது, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் வந்து என்னென்னா சில இடங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்காங்க. சில இடங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒற்றை இலக்கு தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு எங்கள் தோழர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. இருந்தாலுமே எங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது. நாங்கள் இந்த ஒரு 10 வருடம் பொறுத்த வரைக்கும் தேக்க நில கட்சி இருந்திருக்கு, நான் மறக்க முடியாது. அது பொறுத்த வரைக்கும் மீண்டு எழுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. அடுத்து ஒரு 4 வருடங்கள் 5 வருடங்கள் வந்து கட்சி வந்து நல்ல வலுவான நிலைமைக்கு வருங்கிற நம்பிக்கை. மத்திய பட்ஜெட்டில் நதிநீர் இணைப்பு பற்றி பேசியிருக்காங்க, இந்த நதிநீர் இணைப்பு சாத்தியமாகுமா? கண்டிப்பாக இல்லை. மத்திய அரசில் அந்த ஒரு நதிநீர் இணைப்புக்கு உண்டான அதை அவங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கான நிதியை ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அது பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க தான். அந்த நதிநீர் இணைப்பு பற்றி நீங்கள் கேள்வி கேட்கும்போது இது முத முதல்ல வந்து பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பியர் தலைவர் வைகோ தான். பிரச்சாரத்துக்கு வந்து நீங்கள் போவீங்களா சார்? இல்லை, இந்த உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு இந்த கொரோனா தட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. அது பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து நாங்கள் தலைவர்கள் நாங்கள் முக்கியமாக தலைமை கழகத்திலேருந்து முக்கியமான தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது கொரோனா தட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால. பிரச்சாரம் அதாவது நீங்கள் பங்கேற்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க? நாமத்தில் முக்கிய நபர்கள் போகிறது கொஞ்சம் சந்தேகம். எல்லா இடத்துக்கும் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சிரமம் தான்.